ஜெபம் அது தேவனோடு உறவாடும் ஓர் இனிய அனுபவம். ஜெபம் பரலோக தேவனின் இருதயத்தை அசைக்கும். நாம் வாழும் பட்டணத்தில் மறுரூப எழுப்புதலை கொண்டு வரும். சமுதாய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும். மனிதநேயம் மற்றும் உண்மை தழைத்தோங்கும். சகோதர சிநேகம் பெருகும். தேசம் கர்த்தரை அறியும் அறிவால் நிரம்பும். ஆம், நமது அயராத ஜெபம் தேசத்தையே அசைக்கும். ஆசீர்வாதமான தமிழ்நாடு உருவாகும். ஜெப திரளணி படையெடுக்கும். தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறும். சென்னையில் ஆசீர்வாதமான தமிழ்நாடு பிரம்மாண்ட ஜெப திரளணி ஜெப கூடுகை மார்ச் 20 ஞாயிறு மாலை 6 மணிக்கு சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் அன்புடன் அழைக்கும் இந்த ஜெப திரளணி கூட்டு பிரார்த்தனையில் சபை பாகுபாடின்றி திருச்சபையாக, ஜெப குழுவாக, குடும்பமாக அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பங்கு பெறுங்கள். விசுவாசினுடைய மிகப்பெரிய பாவம் ஜெபம் பண்ணாதது, அதுவும் சுயநலமான ஜெபம். ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கவில்லை, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கவில்லை. சுயநலமாய் உனக்காகவே நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் துக்கமடைந்து நிற்கிறார். பாருங்கள், நாம் வாழும் தலைமுறையில் நமது மாநிலம் மறுரூப எழுப்புதலை காணட்டும். மேலும் விவரங்களுக்கு 8939 3339